இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் பேரு இயக்கத்தை பொன்முனைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் 1972 அக்டோபர் 17ஆம் தேதி தொடங்கப்பட்டு இன்றைக்கு 53வது ஆண்டு விழா மிகச் சிறப்பாக எழுச்சியாக தமிழகம் மற்றும் கழக அமைப்பின் நீதியாக உள்ள அனைத்து மாநிலங்களும் இன்றைக்கு கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் மிகச் சிறப்பாக மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தலைமைக் கழகத்திலும் இன்றைக்கு மிகச் சிறப்பாக எழுச்சியாக கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் தலைமைக் கழக நிர்வாகிகளோடு இன்றைக்கு எழுச்சியாக பொன்முனைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு திருவுருவச் சிலைக்கும் இதே புரட்சித் தலைவி அம்மாவுடைய திருவுருவச் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு கழக கொடியேற்றி இன்றைக்கு அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டு இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம் தொடக்கப்பட்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலேயே வளர்ந்து நின்றிருக்கிறது. இன்றைக்கு தொடர்ந்து 30 ஆண்டு காலம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஆட்சி புரிந்த காரணத்தினாலே இன்றைக்கு அனைத்து தர மக்களுக்கும் அடிப்படை வசதிகள் முழுமையாக செய்து கொடுக்கப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம். அதேபோல பொன்விழா கண்ட கட்சி அதிமுக கட்சி, இன்றைக்கு அதிக உறுப்பினர் கொண்ட கட்சி அதிமுக கட்சி, இப்படி பல்வேறு சாதனைகளை படைத்த கட்சி அதிமுக கட்சி. அந்த அதிமுக கட்சியினுடைய இன்றைக்கு இந்த தொடக்க விழாவை மிகச் சிறப்பாக எழுச்சியாக கொண்டாடி அதே மாதிரி இன்னும் இன்னும் சில விஷயங்களும் சொல்லியிருக்கிறார். இன்றைய தினம் அனைத்து ஊடகங்களுக்கும் வாழ்த்து சொன்னதுக்கு நன்றி. அதேபோல இன்றைய தினம் நீங்க பாத்தீங்கன்னா வங்கு கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இன்றைக்கு சென்னை மாநகரம் மற்றும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை ஒளியும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது. அதுவும் சென்னை சுற்றியுள்ள சில மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும் கொடுக்கப்பட்டது. ஆனால் சென்னை மாநகரத்தில் 14ஆம் தேதி இரவு மழை பெய்தது, 15ஆம் தேதி ஓரளவு பகலிலே பெய்தது, விட்டு விட்டு பெய்ஞ்சது, 16ஆம் தேதி மழையே இல்லை. இன்றைய தினம் கூட இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டு அதிக மழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் வெயில் தான் பிரகாசமா இருக்குது. ரெட் அலர்ட் கொடுத்த பிறகு எந்த மழையும் காணா, ஆனா குறைந்த அளவு மழை பொழிவு ஏற்பட்ட இந்த காலகட்டத்தில் கூட சென்னை மாநகரம் பல்வேறு இடங்களில் மழை வெள்ளத்தால் தத்தளித்திய காட்சியை தொலைக்காட்சியில் பார்த்தோம். பல்வேறு இடங்கள் ராயபுரம், ஆர்கே நகர், அதுபோல இன்றைக்கு வேளச்சேரி, பெருங்குடி, மடிப்பாக்கம், மேடவாக்கம், புளியந்தோப்பு, சோழிங்கநல்லூர், கொளத்தூர், கோயம்பேடு மார்க்கெட், இன்னும் பல பகுதியில் உங்களுடைய தொலைக்காட்சியின் மூலமாக எங்கெங்கெல்லாம் தண்ணீர் தேங்கி மக்கள் பட்ட துன்பங்களை இன்னைக்கு காட்சிப்படுத்தி வெளிக்கப்படுத்தினீங்க. ஆனா இன்னைக்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஏனைய அமைச்சர்கள்லாம் எங்கேயுமே தண்ணி தேங்கல, மக்கள் பாதிக்கப்படவில்லை என்ற ஒரு பொய்யான தவறான செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஊடகத்தில் இருந்து செய்தி தான் நான் சொல்றேன். 2022ஆம் ஆண்டு திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் சென்னை மாநகரத்தில் 20 சென்டிமீட்டர் மழை பெய்தா கூட ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காது என்று முதலமைச்சர் உட்பட அமைச்சர் உட்பட மேயர் உட்பட எல்லாம் தெரிவிச்சாங்க. அதுக்கு 2023லயும் இதே கருத்து தான் சொன்னாங்க. மழை பொழிவு ஏற்படுகின்ற பொழுது சென்னை மாநகரத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காது என்று முதலமைச்சரும் சொன்னாரு, ஏனைய அமைச்சர்களும் சொன்னாங்க, மேயரும் சொன்னாங்க. இப்பதான் சொல்லல, இந்த முறைதான் சொல்லல. ஏன்னா தண்ணி தேங்கி நீங்க எல்லாம் காட்சிப்படுத்தி வெளிப்படுத்திட்டீங்க. இன்னைக்கு உண்மை நிலை வெளியில வந்துவிட்டது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மழைநீர் வடிகால் கால்வாய்கள் அமைப்பதற்காக திட்டம் தீட்டப்பட்டு இன்றைக்கு பாத்தீங்கன்னா உலக வங்கி, ஜெர்மன் பன்னாட்டு வங்கி, ஜெய்கா வங்கி போன்ற வங்கியின் மூலமாக நிதியை திரட்டி சுமார் 2400 கிலோமீட்டர் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கின்ற பணி துவங்கப்பட்டது. சுமார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற காலகட்டத்தில் 1240 கிலோமீட்டர் நீளமுள்ள மழைநீர் வடிகால் கால்வாய்கள் அமைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தேன்.
ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. எஞ்சியுள்ள கால்வாயை இன்னும் இவர்கள் அந்த பணி நிறைவேற்ற முடியல. ஆங்காங்கே அந்த பணிகள்லாம் பாதி பாதியில் நிக்குது. எல்லாமே தொலைக்காட்சியில் காட்டிய காட்சி தான் நான் சொல்றேன். இன்னும் முழுமை பெறல. 40 மாத காலம் இந்த ஆட்சி நடந்துட்டு, 40 மாத கால ஆட்சியில் ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லித்தான் இந்த ஆட்சி தொடர்றாங்கிற ஒழிய மக்களுடைய பிரச்சனை தீர்த்ததாக எதுவுமே இல்லை. உண்மையிலேயே இந்த அரசாங்கம் கனமழை பொழிகின்ற பொழுது சென்னை மாநகரத்தில் எல்லா வீதிகளும் தங்கி தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்காக மழைநீர் வடிகால் பணி நான் கொண்டாந்து அதை முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருந்தா இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமை இன்னைக்கு சென்னை மாநகரத்தில் ஏற்பட்டிருக்காங்க. அதோடு இன்றைக்கு இந்த வெள்ள நீர் வேகமாக வடிவதற்காக கூவம் மற்றும் அடையாற்றில் வெள்ள நீர் எளிதாக செல்வதற்கு கரையோரங்களில் இருந்த 17,750 குடியிருப்புகளை வேறு பகுதிக்கு கட்டணம் கட்டி கொடுத்து மாற்றி அமைச்சுப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் 48 கிலோமீட்டர் நீளம் உள்ள சுமார் 30 நீர்நிலைகள் கால்வாய்கள் அதை அவ்வப்போது தூர்வாகிட்டே இருந்தோம். ரோபோட்டிக் எக்ஸ்வேட்டர் மற்றும் மினி ஆம்பிபியன் இப்படிப்பட்ட வாகனத்தின் மூலமாக தொடர்ந்து அந்த கால்வாய்கள் தூர்வாகின்ற பணி தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் திரு ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட அரசாங்கம் இதை முழுமையாக தூர்வாராத காரணத்தினால்தான் இந்த தண்ணீர்லாம் அங்கங்கே தேங்கி நிற்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்படி தூர்வாருகின்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டதோ அதை தொடர்ந்து செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு இந்த தண்ணீர் கூட தேங்கி நிற்காது. அதோட திரு ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட அரசாங்கம் இன்றைக்கு சென்னை மாநகர பகுதியில் கனமழை பொழிகின்ற பொழுது வெள்ள நீர் தேங்காமல் இருப்பதற்காக திருப்புகள் கமிட்டி என்ற ஒரு கமிட்டி அமைச்சாங்க. அந்த கமிட்டியினுடைய நோக்கம் இந்த வெள்ள நீர் வடிவதற்கு என்னென்ன செயல்பாடுகள் செய்யப்பட வேண்டும் அரசு என்ற ஒரு அறிக்கை பெறுவதற்கு தான் இந்த திருப்புகள் கமிட்டி அமைக்கப்பட்டது. நான் ஏற்கனவே கேட்டேன் இந்த அரசாங்கத்தில் இந்த திருப்புகள் கமிட்டி அமைக்கப்பட்ட பிறகு இந்த கமிட்டி என்ன பரிந்துரை செய்யப்பட்டது, அந்த கமிட்டியுடைய விவரம் என்ன, இந்த அறிக்கையின்படி இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, இதற்கு வெள்ளை அறிக்கை வேணும்னு கேட்டுக்கிறேன். இதுவரைக்கும் வெள்ளை அறிக்கை வெளியிடல. இந்த திருப்புகள் கமிட்டியுடைய நோக்கமே இதுதான், இந்த வெள்ளை நீர் வடிவதற்காக இந்த கமிட்டி அமைக்கப்பட்டது, அது பரிந்துரை செய்தது இதுவரைக்கும் வெளியிடல. இந்த வெள்ளை அறிக்கை கேட்டா நேற்று தினம் முதல் துணை முதலமைச்சர் சொல்லாரு, தண்ணியெல்லாம் வடிஞ்சு போச்சு, இதுதான் இந்த வெள்ளை அறிக்கைங்கிறாரு. ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு அமைச்சரை தான் அதை பார்க்க முடியாது. கனமழை தொடர்ந்து பெய்ஞ்சிருந்தா இன்றைக்கு எங்கேயுமே போக முடியாது. ஆனா மழை பெய்யல, வெள்ளம் வடிஞ்சு போச்சு, மழை பெய்யல, அதனால வெள்ளம் இல்ல, அங்கங்க தண்ணி தேங்கல, அதுதான் நிலைமை. ஆனா அவருடைய சொல்லுகின்ற கருத்து இது வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்குது. ஒரு வெள்ளை அறிக்கை எதற்காக ஒரு எதிர்கட்சி கேட்குது என்று சொன்னால் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்பதற்காக நாங்கள் விளக்கத்தை கேட்கின்றோம். அது விளக்கத்தை தெளிவுபடுத்துவது அரசியுடைய கடமை, கட்டி கழிப்பது நல்ல அரசாங்கத்தினுடைய நோக்கம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஒரு புயல் வந்தாலோ அல்லது கனமழை பொழிகின்ற பொழுது இன்றைக்கு முக்கியமான துறை அமைச்சர்கள் அழைத்து அங்கங்க பணி ஒப்படைப்போம். இன்னைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் தான் மிக முக்கியம், அவர் போய் பார்ப்பார். அருமை சகோதரர் திரு வேலுமணி அவர்கள் அப்பொழுது நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது அந்த பணி போய் மேற்கொண்டார். மழை தொடர்ந்து பெய்ஞ்சிட்டு இருந்தா கூட எல்லா பகுதியும் போய் பார்வையிட்டு எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்குதோ அங்கெல்லாம் உடனுக்குடன் அகற்றுவதற்கு தேவையான ஏற்பாடு செஞ்சார். அதேபோல மின்துறை அமைச்சர் எங்கெங்கெல்லாம் மின் தடைபடுகிறதோ அது சரி செய்ய வேணும். அதே சுகாதாரத்துறை அமைச்சர் அங்கங்கே தண்ணி தேங்கின்ற பொழுது ஏதாவது நோயா ஏற்படும், அதை நோயிலிருந்து மக்களை காப்பதற்கு அங்கங்கே தேவையான மருத்துவ முகாமை நடத்துவார். அதே போல வருவாய்த்துறை அமைச்சர் அவருடைய பணி செய்வார். அதுபோல நீர்வளத்துறை அமைச்சர் அங்கங்கே எவ்வளவு ஏரியில தண்ணி தேங்குது இதெல்லாம் பார்ப்பார். பொதுப்பணித்துறை அமைச்சர் இப்படி ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்து அந்த அமைச்சர் அந்தந்த பணியை மேற்கொள்வாங்க. அப்போ அந்த பணி சிறப்பாக நடைபெறும், அதனால மக்கள் பாதிக்கப்படாத ஒரு சிலை ஏற்பட்டது. இப்போ அதெல்லாம் இல்ல, எல்லாமே துணை முதலமைச்சர் தான், துணை முதலமைச்சர் தான் எல்லா இலக்காவும் கவனிக்கிறார். இங்க மாநகரத்தில் இருக்கிற பணியை அவர்தான் செய்கிறாரு, மின்சாரத்துறையில் இருக்கிற பணியை அவர்தான் செய்கிறாரு, சுகாதாரத்துறை பணியை அவர்தான் செய்கிறாரு, அதனால வருவாய்த்துறை பணியை அவர்தான் செய்கிறாரு, பொதுப்பணித்துறையும் அவர்தான் செய்கிறார், நீர்வளத்துறையும் அவர்தான் செய்கிறார்.
ஆக இவர் அமைச்சராகி எவ்வளவு நாள் ஆகுது? மூத்த அமைச்சர் இருக்கின்றார், அவர்களுக்கு என்னென்ன பணி செய்ய வேண்டும் என்பதை அனுபவ நீதியாக அவர்கள் தெரிந்திருப்பார். அது அனுபவ நீதியாக தெரிந்த அமைச்சர்கள் மூத்த அமைச்சர் இருக்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் குடும்பத்தில் இருந்து ஒருவர் அமைச்சராகி துணை அமைச்சராகி அவரை உதயநிதி அவர்களை முன்னிலைப்படுத்துவதற்காக இப்பொழுது வெளிப்படையா நாம் பார்க்கிறோம். முன்னிலைப்படுத்தி அந்தந்த அமைச்சர்களை அந்தந்த துறை அமைச்சர்கள் இதை பயன்படுத்தி இருந்தால் இன்னும் பணி வேகமாக நடைபெற்று மக்களுக்கு பிரச்சனை தீர்த்திருக்கலாம். அதெல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு கவலையே இல்லை. குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும், அதுதான் அவருடைய நோக்கம். அதன் அடிப்படையில் தான் உதயநிதி அவர்களை முன்னிலைப்படுத்திட்டு இருக்காங்க. அவர் தான் அவர் தான் அமைச்சரா இருக்காரு. நாங்க தெளிவுபடுத்திட்டோம், நாங்க தெளிவுபடுத்திட்டோம் எவ்வளவு கிலோமீட்டர் செஞ்சிடணும். அதுக்கு முன்னாடி அவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. கடந்த காலத்திலேயே சொன்னாங்க, 2022 என்ன சொன்னாங்க, ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்காது. 2023 என்ன சொன்னாங்க, 98% பணிகள் நிறைவேற்றதா சொன்னாங்க. 98% நிறைவேற்றிருந்தா இன்னும் ஏன் 750 கிலோமீட்டர் நின்றுட்டு இருக்காங்க? சரி, 2023 தான் சொன்னீங்க, அதுக்கு பின்னாண்ட 12 மாசம் ஆயிடுது. இப்போதாவது இந்த பணி செய்யணும் இல்ல, இந்த இடைப்பட்ட காலத்திலேயாவது துரிதமாக வேகமாக எந்தெந்த பணி செய்ய வேண்டும் என்று முன்னுரிமை கொடுத்து இந்த மழைநீர் வடிகால் பணியை முன்னுரிமையின் அடிப்படையில் எடுத்து செயல்பட்டிருந்தால் மழைநீர் தேங்கி இருக்காது. அது செஞ்சாங்களா? செய்யலையே. இன்றைக்கு சாக்கு போக்கு தான் சொல்றாங்க. இன்றைக்கு முழுமையா செயல்படுதா சொல்ல? 750 கிலோமீட்டர் நீங்க சொன்ன மாதிரி 750 கிலோமீட்டர் 785 கிலோமீட்டர் நீளமுள்ள வடிகால் வச்சுதான் செஞ்சிருக்கு. இன்னும் முழுசா செய்யல. இன்னைக்கு 40 மாசம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அடுத்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போகுது. என்ன எஞ்சி இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-16 மாதம் தான் இருக்குது இதோடைய ஆட்சி. இதற்குள்ள என்ன திட்டத்தை நிறைவேற்றி மக்களுக்கு நன்மை செய்வாங்க? 2015 இந்த திட்டத்தையெல்லாம் கொண்டாந்து அதிமுக தான். நான் சொன்னேன், ஏற்கனவே நான் சொன்னேன், வெள்ளை நீர் வேகமாக துரிதமாக வடிய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு அடையாறு பேசின், கோவம் பேசின், ஒசத்தலையார் இந்த திட்டத்தை கொண்டு வந்து இந்த திட்டத்தின் மூலமாக சுமார் 2400 கிலோமீட்டர் நீளமுள்ள வடிகால் வசதி செய்வதற்கு திட்டமிடப்பட்டு செயல்படுத்தணும். சுமார் 1200 செஞ்சிட்டோம். ஏன் ஸ்டாலின் துணை மேயர் மேயரா இருந்தார், அப்ப என்ன பண்ணாரு? மேயருடைய வேலை என்ன? மேயருடைய வேலை என்னங்க? 5 ஆண்டு காலம் மேயரா இருந்தார்ல சென்னை மாநகரத்தில். எந்தெந்த வீதியில் கனமழை பொழிகின்ற பொழுது அதை எப்படி வடிகால் வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்றதை திட்டமிட்டாரா? செய்யல. அப்புறம் 5 ஆண்டு காலம் உள்ளாட்சித்துறை மந்திரியா இருந்தார், அப்பதான் செயல்பட்டாரா? செயல்படல. கேட்கறதுக்கு அவர்களுக்கு தகுதி கிடையாது. எல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திட்டமிடப்பட்டு தான் இந்த வெள்ளை நீர் வடிகின்ற பணியும் மேற்கொண்டது அதிமுக அரசாங்கம். வெளியிடுங்க, அப்பதான மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. முதலமைச்சர் சொன்னா இதுல ஏன் தயக்கம்? நீங்க தான் ஜெஞ்சம் சொல்றீங்கல்ல. அவ திருப்புகள் கமிட்டியுடைய அறிக்கையை வெளியிடுங்க, வெள்ளை அறிக்கையா வெளியிடுங்க, மக்கள் தெரிந்து கொள்ளட்டும். அதான் நாங்க கேக்குறோம். ஏங்க, அவர் டீ வாங்கி கொடுத்துட்டுதான் பரவாயில்ல. டீ வாங்கி கொடுத்துட்டு முதலமைச்சர் அனுப்புற வேலையில அதிமுக கட்சிக்காரங்கல்ல. நான் ஏற்கனவே பத்திரிகையில பாத்திருப்பீங்க, அவசர கால தொடர்பு ஒருங்கிணைப்பு குழு, அவசர கால தொடர்பு ஒருங்கிணைப்பு குழு, ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம் நாங்க அமைச்சு பத்திரிகைலாம் வெளியிட்டோம். ஏன்னா இன்னைக்கு ரெட் அலர்ட் கொடுத்திருந்தனால கனமழை பொழியும், மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் நீங்கள் இந்த எண்ணை தொடர்பு கொண்டால் எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் உதவி புரிவார்கள். இது எந்த ஆட்சியில் செஞ்சாங்களா? திமுக ஆட்சியில இன்னைக்கு எத்தனை புயல் வந்தது, இன்னும் புயலே காங்கல, வெறும் மழைதான் பெஞ்சிருக்குது. மழைக்கே இந்த அலறாங்க. அதிமுக பல புயலை கண்டது, தானே புயல், இன்னைக்கு உக்கி புயல், வர்தா புயல், அதுபோல
கஜா புயல், இப்படி பல புயலை கண்டு புயல் வேகத்தில் பணியாற்றி மக்களுடைய பிரச்சனையை தீர்த்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுக அரசாங்கத்தை குறை சொல்வதற்கு எவருக்கு தகுதி கிடையாது, புரியுதுங்களா? இவர் போய் டீ வாங்கி கொடுத்துட்டா போதுமா? தூய்மை பிள்ளைகள் டீ வாங்கி கொடுக்கிறார். அதே தூய்மை பணியாளர்களுடைய குறைகளை நீங்க போக்குனீங்களா? பல்லாயிரக்கணக்கான பேர் சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியை மேற்கொண்டிருந்தாங்க. 17 ஆண்டு காலம் தூய்மை பணிகள் மேற்கொண்டிருந்தாங்க. கொரோனா காலத்தில் தன் உயிரையும் துச்சவன மதித்து தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த அந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் பல பேர்த்தை நிறுத்திட்டாங்க. என்ன காரணம்? அந்த ஏழைகள், நான் பலமுறை அறிக்கை கூட விட்டு தொலைக்காட்சியில் பேசினேன், இவர்கள் போய் தூய்மை பணியாளர்களுக்கு டீ வாங்கி கொடுக்குறாங்க. கேவலமா இல்ல, வெக்க கடை இல்ல, பல பேரை வயிற்றில் எடுத்த அரசாங்கம் தான் இந்த திமுக அரசாங்கம். தூய்மை பணியுடைய வாழ்வை கேள்விக்குறி ஆக்கிட்டாங்க. இன்றைக்கு தனியாருக்கு ஒரு டெண்டர் விட்டுட்டாங்க, பல பேர் அதில் நிறுத்தப்பட்டதாக கேள்வி. இதெல்லாம் அறிக்கை வெளியிட்டேன். அதிமுக ஆட்சியில் தான் தூய்மை பணியாளர்களுக்கு மரியாதை கொடுத்தாங்க. தூய்மை பணியாளர்கள் வைகின்ற பொழுது அவருக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்தோம். மழைக்காலத்தில், வெள்ள காலத்தில் தூய்மை பணியாளர்கள் பயன்படுத்துகின்ற பொழுது தேவையான வசதி கொடுத்தோம். கொரோனா காலத்தில் அவர்களுக்கு ஏதாவது இறப்பு ஏற்பட்டால் அதற்கு உரிய நிவாரணத்தை கொடுத்தோம். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது தூய்மை பணியாளர்களுக்கு சிறந்த முறையில் அவர்களுக்கு உதவி செஞ்ச அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். வெறும் டீ வாங்கி குடிச்சுட்டா இன்னைக்கு பத்திரிகை ஊடகத்திலையும் விறுவிறுப்பான செய்தி வரும், ஆனா அந்த மக்களுக்கு எந்த பயனும் கிடையாது. பிரிந்து கிடக்கின்ற வார்த்தையின் மேல் பயன்படுத்தும் தயவு செய்ய நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பிரிந்து கிடக்கின்ற வாய்ப்பே கிடையாது. ஒன்னா திமுக ஒன்னா இருக்குங்கிறது இத்தனை பேர் நின்றுட்டு இருக்கிறோம், பேட்டி கொடுத்துட்டு தலைமை கழகத்தில். பிரிந்து கிடையாதவர்களே நீக்கப்பட்டவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் நீக்கப்பட்டவர்கள். அவ்வப்போது நீக்குவாங்க, அம்மா இருக்கும்போது நீக்குவாங்க, தலைவர் இருக்கும்போது நீக்காங்க, இப்ப நீக்கப்பட்டு விட்டார்கள். இனி வந்து ஒருங்கிணைப்பு, இது பிரிந்து போனவர்கள் தயவு ஒரே நிமிஷம் தயவு செய்து இனி அப்படிப்பட்ட வார்த்தை பயன்படுத்தாது. ஏழு உண்மையாவே அதுதாங்க, பிரிந்து போனவர்கள் இன்றைக்கு எவ்வளவோ அவதாரத்தை எடுக்கிறாங்க. பரிந்து சொல்றாங்களே, நீங்க தான் அடிக்கடி போட்டு விவாதம் மேடையில வைக்கிறீங்க, பத்திரிகை வெளியிடுங்க. 6 பேர் என்னை சந்திச்சாங்க, தம்பி தலைதான் இருக்காரு, இன்னும் 6 பேர் இங்கதான் இருக்கிறாங்க. இவர்கள் வந்து இணைக்க சொன்னாங்க, அத்தனையும் பச்சை பொய் திருப்பி திருப்பி சொல்லியாச்சு. வேண்டுமென்ற திட்டமிட்டு சில ஊடகங்களும் சில பத்திரிகைகளும் எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் நன்மதிப்பை கெடுப்பதற்காக விளம்பரப்படுத்தி இருக்கிறேன், தயவு செய்து விட்டுருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எங்கள் தரப்பில் இருக்கிறதா அதிமுக. இன்றைக்கு அதிமுகவுக்கு கட்சி விரோத நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள் அகற்றப்பட்டு விட்டார்கள், நீ அவர்கள் நீக்கப்பட்டவர்கள். அதனால ஒன்னா போச்சு ரெண்டா போச்சு சொல்றதுக்கு இல்ல, ஒன்னா போச்சு ரெண்டா போச்சு இனிமேல் தயவு செய்து இந்த கேள்வி விட்டுருங்க. இணை நீக்கப்பட்டவர் சார், நீக்கப்பட்டவர் நீக்கப்பட்டவர் தான். ஆட்சிக்கு வரும்போது திரு ஸ்டாலின் தெளிவா சொன்னாரு, அவருடைய குளத்தூர் தொகுதியே உதாரணத்துக்கு எடுத்துக்க, காவல் நிலையம் இருக்குது, அங்க தண்ணி தேங்கி நிக்குது, அந்த பணி செய்ய முடியல. காவலர் போய் காவல் நிலையத்துக்கு போய் பணி செய்ய முடியாத ஒரு அவல நிலை. அவருடைய தொகுதியில் இருக்கிற வெள்ளை நீரை வடிக்க முடியல, அப்புறம் சென்னை மாநகரத்தில் இருக்கிற வீதியில் தேங்கி இருக்கிற நீரை எங்க வடிக்க முடியும்? இதையெல்லாம் ஊடகம் பத்திரிகை தான் சொல்ல வேணுங்க. நல்லா பாத்துக்கிட்டு இருந்தேன், ஊடகம் நல்லா அழகா போட்டீங்க, ஆனா அப்படியே பலிச்சு அடிச்சிருங்க. அடுத்த நாள் அது அவர்தான் போய் இப்படி ஆளுநரை பத்தி நாங்க சொல்ல முடியுமா? ஆளுநர் ஒரு மாநிலத்துடைய இருக்கிறாரு, அவர் என்ன சொல்றாருன்னு அவர் தான் நீங்க அந்த கருத்தெல்லாம் அவரவருடைய கேட்டதான். அந்த கருத்து என்ன காரணத்துக்கு அவர் சொன்னார் என்று அவரிடத்தில் கேட்டதா, அதுக்கு உண்டான பதில் கிடைக்கும். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை நன்றி. நல்லதுப்பா, இது ஒரு நல்ல கேள்வி. இன்னைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசு பணத்தை வீணடிக்கிறாங்க. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நெருக்கமானவர்கள் அந்த ஈசிஆர் ரோட்ல நிறைய நிலத்தை வாங்கி கூச்சிருக்கிறாங்க. அந்த நிலத்துடைய மதிப்பு கூட வேண்டும் என்பதற்காக அந்த முட்டுக்காட்டுல திரு கருணாநிதியுடைய பெயர்ல இன்றைக்கு ஒரு கலைஞர் பன்னாட்டு மையம் ஒன்று ஆரம்பிப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க, சுமார் 587 கோடியில். இங்க நம்முடைய சென்னை மாநகரத்திலேயே
நீங்க பாத்தீங்கன்னா நந்தம்பாக்கம் ரெஸ்ட் சென்டர் ஃபேர் சென்டர் சாரி ஃபேர் சென்டர்ல 17 ஏக்கர் 16 ஏக்கர் நிலம் அங்க காலியா இருக்குது. அந்த இடத்துல இதை அமைக்கலாம். இன்றைக்கு திரு கலைஞர் பன்னாட்டு மையத்தை அங்க அமைக்கலாம். அது மக்கள் எளிதா போயிட்டு வர முடியும். இங்கிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்துல போய் அமைச்சா எப்படி பயன்பாட்டுக்கு வர முடியும்? அதனால மக்களுக்கு என்ன பயன் கிடைக்க போகுது? இதெல்லாம் வேண்டுமென்று திட்டமிட்டு அவர்கள் அந்த ஈசிஆர் சாலையிலே அதிகமான நிலத்தை வாங்கி குவித்திருக்கின்றார்கள். அந்த நிலத்தின் மதிப்பு கூட என்பதற்காகத்தான் அதை அந்த பகுதியில் கலைஞர் பன்னாட்டு மையம் என்ற மையத்தை அமைக்கிறது. இது கண்டிக்கத்தக்கது. இங்கேயே தேவையான நிலம் இருக்கின்றது. இது அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஏன்னா மக்களுக்கு பயனுள்ள திட்டமா இருக்கணும். சுமார் 587 கோடி வீணாக்க கூடாது. ஏற்கனவே நம்முடைய நகரத்துக்கு அருகிலேயே ட்ரேட் சென்டர் இருக்குது. அந்த ட்ரேட் சென்டர்லேயே 16 ஏக்கர் நிலம் இன்னும் காலியா இருக்குது. அந்த நிலத்தில் இந்த கலைஞர் பன்னாட்டு மையத்தை அமைச்சா சிறப்பா இருக்கும். இதை இந்த அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன்.